வெல்கம் டு தமிழ்க்யூ. இன்றைக்கி நம்மளோட சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனைவி வேறொரு ஆணுடன் தொடர்பில் இருப்பதற்கான அறிகுறிகள். நம்பர் ஒன், அதிக நேரம் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்பர் டூ, எந்த நேரத்துலையும் அவங்களுக்கு வந்து கால் வரலாம். நம்பர் த்ரீ, அடிக்கடி அவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்பர் ஃபோர், அவங்களுடைய மொபைலில் இருந்து அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு கூட தள்ளி நிற்க மாட்டாங்க. அவங்க பாத்ரூமுக்கு போகிறதா கூட அவங்களுடைய மொபைலை கையிலே எடுத்துகிட்டு போவாங்க. நம்பர் ஃபைவ், தேவையில்லாத விஷயங்களுக்கும் தேவையில்லாத காரணங்களுக்கும் போய் சொல்லுவாங்க. நம்பர் சிக்ஸ், உங்களிடம் வந்து மிஸ்பிஹேவியர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க தேவையில்லாத காரணங்களுக்கு. நம்பர் சிக்ஸ், அவங்களுடைய பேரண்ட்ஸுக்குள்ளேயே வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும். ஏன்னா இவங்க இந்த விஷயம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே யாராவது ஒருத்தர் இதை விஷயமாக பேசியிருப்பாங்க. அதனால் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்குள்ளே வந்து கண்டிப்பாக சண்டை வரும். ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸுக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் வந்து ரொம்ப அலர்ட் ஆகிக்காங்க. ஸோ நம்பர் எயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கள்ள தொடர்பு, அதனால் வந்து கணவன் தற்கொலை இல்லை மனைவி வந்து தற்கொலை, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட மனைவிக்கிட்ட நீங்கள் வந்து பேப்பரில் போட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை செய்தியில் காட்டின விஷயமா இருந்தாலும் சரி, இதை நீங்கள் உங்கள் மனைவிக்கிட்ட காட்டினீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்காமல் இதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன அறிகுறிகள் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மொபைலை வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா உங்கள் மேலே ரொம்ப கோபப்படுவாங்க. நம்பர் பத்து, அவங்க இப்போ வந்து ப்ரீபெய்ட் கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க நீங்களை வந்து அவங்கள கம்பல் பண்ணி இந்த நம்பரை வந்து போஸ்ட்பெய்டாக மாற்றலாம். அதாவது அவங்க வந்து யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காங்கிற விவரத்தையும் அதுக்குண்டான பில்லையும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஓகே. நம்பர் லெவன், அவங்களுடைய பேரண்ட்ஸு வீட்டுக்கு அவங்க அடிக்கடி போய்கிட்டே வருவாங்க. நம்பர் டுவெல், அவங்களுடைய பேரண்ட்ஸும் உங்ககிட்ட வந்து போய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. நம்பர் தேர்ட்டீன், உங்களுடைய வந்து செக்ஸ் பண்ணதுக்கு வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. நம்பர் ஃபோர்டீன், உங்களை வந்து காண்டம் யூஸ் பண்ணி செக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக உங்களை வற்புறுத்துவாங்க. நம்பர் ஃபிஃப்டீன், திடீர்னு ஒரு நாள் வந்து உங்களோட வந்து உறவு கொள்வாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து உங்களுடைய வந்து உடலுறவு கொள்வாங்க. உங்களுடைய ஆண் உறுப்பை வந்து திடீர்னு அவங்களுடைய உறுப்பில் வந்து விட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மற்ற ஒரு ஆணோட வந்து உடலுறவு கொள்வதால் அவங்க கர்ப்பமாகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து திடீர்னு வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா நீங்கள் எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருங்க என்பதற்காக, அதை வந்து உங்கள்கிட்டேருந்து மறைக்கணும் என்பதற்காக இந்த வேலையை வந்து அவங்க ஈடுபடுவாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளியே போவாங்க, பட் உங்களோட வந்து வரவே மாட்டாங்க. நம்பர் செவன்டீன், உங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கலந்துக்கவே மாட்டாங்க. அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணிட்டே வருவாங்க. பப்ளிக் பிளேஸில் நீங்கள் வந்து ரெண்டு பேருமே ஒன்றா எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா அவங்களுடைய உறுப்பான மார்பகம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மக்கள் வந்து பார்க்குற மாதிரி திறந்து காட்டுற மாதிரியான ஆடைகளை அணிஞ்சிட்டு வருவாங்க. கடைசியாக விஷயம், நீங்கள் வீட்டில் இருக்கும்போதே அடிக்கடி உங்களை வந்து எந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களோட பேரை சொல்லி அவங்க கூப்பிட்டுக்கிட்டே நீங்கள் இருக்கிற இடத்த வந்து அப்பப்போ செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் உங்கள் மனைவி நீங்கள் வீட்டில் இருக்கும்போதே அடிக்கடி உங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு கவனிச்சுட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மனைவி வேறு ஒரு ஆணுக்கிட்ட வந்து தொடர்பில் இருக்காங்க என்பது உறுதியாகிரும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து லைட்டாக ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.